ஆண்டவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. எல்லாமில் இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆவியாறு பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடையவனாக ஆண்டவரிடம் எனக்காக மன்னிக்கொள்ளாமல் எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவாமை நம்மினோரின் ஆற்றலானவரே ஆயிராபின ஜோன் கிறிஸ்தோஸ்தம் வியத்தக செல்வன்மையினால் துன்பம் துங்கம் துன்பம் தாங்கும் மனத்தழனினாலே சிறந்து விளங்க திருவிடமானீரே. நாங்கள் அவரது போதனினால் நல்லறிவும் அவர் தளராத புறமையின் எடுத்துக்காட்டால் மன உறுதியும் பெற்று கொள்ள ஆள் புரிவீராக. மூடு பிரசுத்தாவினுக்கு ஏத்தல் செல்வேசுடனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எப்படியாவது ஒரு சிறலேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 திருவசனங்கள் 16 தொடக்கம் 19 22 தொடக்கம் 27. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டால் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இருந்ததும் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் எவரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கின்றோம். நான் குறிக்கோளின்றி ஓடுபவரை போல் ஓடமாட்டேன். காற்றை குத்துபவரை போல் குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கவே நான் தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடலுக்கு பல்லவி. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, ஆண்டவரின் கோயில் முச்சங்களுக்காக இங்கி தவிக்கிறது. என் உள்ளமும் உடலும் ஒன்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது.
படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் இத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடைகளின் பீடங்களில் அடைக்கலாம் குருவிகளுக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளும் கூடு கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர் அவர்களின் நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்முடம் வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்கள் உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனை கேடயமாயிருக்கிறார். ஆண்டவர் அருளையும் மேன்மையாய் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையாவற்றையும் வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை எமக்கு அர்ப்பணமாக்கி எறலும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, லூக்காளுடைய நற்செய்திலிருந்து வாசகம். ஆறாம் அதிகாரம் திருவசனங்கள் 30-42. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாய் கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற ஒருவருக்கு ஒளிகாட்டி இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்ல சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரனும் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவடக்காரரை முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண்தெரியும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சோர சோரிகளே, திருத்துவதற்கு முன் நீ திருந்துக என்ற வகையில் இன்றைய வாசம் அமைந்திருக்கின்றது. சாதாரணமாக இருவர் ஒன்று சேர்ந்தால் என்னத்தை பற்றி கதைப்போம்? காலில் இன்றைய வெப்பம் சூடாக இருக்குது, குளிராக இருக்குது என்று சொல்லி ஒன்று. அடுத்தபடியாக அல்லது அரசியலை பற்றி கதைப்போம். மூன்றாவது என்னத்தை பற்றி கதைப்போம்? அடுத்தவரை பற்றி. சாதாரணமாக ரெண்டு பேர் சேர்ந்தால் யாராவது உங்களை பற்றி கதைக்கிறீங்களா? அது குறைவு. அதைத்தான் ஆண்டவர் இயேசுன்ற நிச்சயத்திலே சொல்கிறார். அவர் சொன்னது கூட வெளிவிடக்காரர் பரிசேர் சதுசேர் மரணியர்களுக்கு சொன்னார், நீங்கள் உங்கள் கண்ணிலே இருக்கின்ற மரக்கட்டை, பெரிய மரக்கட்டை இருக்கு, அதை பார்க்காமல் மற்றவருக்கிற துரும்பை பார்க்கிறாய். பார்த்துன்னு சொன்னது நான் எடுக்கட்டுமா என்று கேட்கின்றாய். நீ முதலில் இருக்கிற மரக்கட்டை அடு, அதுபோல்தான் அடுத்தவர் துரும்பை எடுக்க நீ முயல வேண்டும். அதாவது நாங்கள் பல வேளைகளிலே எம்மை, நம்முடைய சொந்த வாழ்வை சரி அல்லது குடும்ப வாழ்வை சரி நாங்கள் பார்ப்பதில்லை, அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஆய்ந்து பார்ப்பதில்லை. ஆனால் மற்றவனுடைய பிள்ளைகளை குறைகளை சுட்டி காட்டி அதை பெரிதாக்க பொழுதும் நாங்கள் எல்லோரும் நீங்களே நானும் எப்பொழுதும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் செய்கிற செயல்
அதாவது செரட்டி, அதாவது கிறிஸ்தவ பிரசனத்துக்கு எதிரான காரியங்கள் அநேகமாக எல்லாரும் அதிகமாக அதை செய்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சாதாரணமாக நாங்கள் அடுத்தவரை பற்றி இலகுவாக போட்டு கண்டம் பண்ணி அவர்களை பற்றி குறை சொல்லி அவர் எப்படி இவர் எப்படி அப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார். நான் என்ன செய்கிறேன்? அப்போ நான் கேட்டு பார்க்குறேன், நான் எப்படி இருக்கிறேன் நாங்கள் யோசிச்சு பார்க்குறோமா? வில குறை. எனவே இன்றைய நான் உங்களை அழைக்கின்றது அது பரிசேர் சதுசேருக்கு மாத்திரம் ஆண்டு சொன்ன விடயம் அல்ல, நீங்கள் ஒவ்வொருதற்குமே சொல்லியிருக்கின்றார். முதல்ல நாங்கள் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு தடவை காந்தி மகானிடத்தில் ஒரு தாய் தனது மகனை சிறிய பிள்ளை கொண்டு போய் முறைப்பட்டார். ஐயா, இந்த மகன் சரியாக இனிப்பு சாப்பிட்றான், சொல்ல கேட்குறான், சில புத்துமதி சொல்லுமண்டு அந்த தாய் கேட்டாராம். அந்த வழியிலே காந்தி மகான் சொன்னாராம், சரி நீ வீட்டை கொண்டு போய் ஒரு கிழமைக்கு பிற கூட்டி கொண்டு வா. ஒரு கிழமைக்கு பிற தாய் அதே நேரம் அதே வழியை கொண்டு போய் மகனை கொண்டு பொழுது அந்த வழியிலே காந்தி மகான் பார்த்தார், தம்பி நீ இனிப்பு சாப்பிடக்கூடாது, உன்னுடைய பல்லெல்லாம் சுத்தியாக போகும், உன்னுடைய உனக்கு நோய் நொடிகள் வரும், எனவே நீ கவனமாக இருக்க உன் அம்மா சொல்கிறதை கேட்டு செய் என்று கூறினாராம். அந்த வழி அந்த தாய் அந்த காந்தி மகானை பார்த்து கேட்டாராம், இதை ஒரு மாதத்துக்கு முதலே சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்பொழுது சொன்னீங்கள்? கேட்ட பொழுது காந்தி மகான் சொன்னாராம், நானும் இந்த இனிப்புக்கு அடிமையாக இருந்தேன், நான் இப்பொழுது தான் அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு வருகிறேன், எனவே தான் நான் இப்பொழுது அந்த புத்துமதியை இந்த பிள்ளைக்கு சொல்லக்கூடிய துணிவு எனக்கு இருக்கிறது என்று கூறினாராம். அதேபோல் அருமையானவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்து நாங்கள் செயல்படுத்தி அடுத்தவரை வழிநடத்துவோம். அதுதான் உண்மையான பிரசனேகம். அதை செயல்படுத்த அந்த பலியிலே வரம் கேட்போம். ஆமென். திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாக முடியும் என்றாடுங்கள். இறைவா புனித ஜோன் கிறிஸ்தோஸ்தத்தினுடைய நினைவு கொண்டாட்டத்திலே நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் இந்த திருப்பலி உமக்கு வந்துதான் இருப்பதாக அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக மக்களித்து உமை புகழ்ந்தேற்ற செய்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மேமன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். அமரவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் நிறைவாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஒட்புக்குரிய செயலுமாகும். தவறளைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னியமரிடம் வந்து பிறக்க திருவிடமானார். சிலுவையில் பாடுபட்ட முடிவில்லாத சாவிதங்களை பிடிப்பித்தார். உடனோடு முதல் தெழுந்து நிலை வாழும் எங்களுக்கு அளித்தாரும்
ஆகவே இவானகர் தூதன் முதன்மை இவான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதம் ஆட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவன்றி உரை குரலாய் சொல்லுவதாவது துயவர் துயவர் உன்னகமும் வண்ணகம் அது மாட்சியால் நிறைந்துள்ளன பேராவர்களவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானாம் ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தீமை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். வாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் வாங்களுக்கு வை மாறுவனமாக அவர் பாடுபட மனம் உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெடுத்து உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து முழுமக்கு நன்றி கூறி தம் சூழலுக்களித்தவர் கூறியதாவது அனைவரும் இருந்து பெற்று பிறகுங்கள், ஏனெடுத்து புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கன்று முழுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மெட்பிழைக்கும் கிண்ணத்தையும் வக்கப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய திருமணன் ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை துய்யாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாண்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திராவையின் நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களால் எஸ் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையராகியனவரோடும் உடல் திராவை அன்பிலே நிறைவரச் செய்தரலும். தந்தையின் உலகத்தில் அழைத்துக் கொண்டு லலித விவசாயம் மற்றும் உறந்த அடியார்கள் அனைவரை நினைவு கொண்டரலும். உம்முடைய திருமாவோடு இருந்தவர்கள் அவருடைய இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்ததைப் போல உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளமங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உம்முடைய திருமொழியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணே தாயான புனித மரியா அவருடைய கணவராமனை யோசே பிணத்திர தூதர்கள் திருநாள் விழா கொண்டாட புனித யோன் கிறிஸ்தோஸ்டம் உடைய பங்கின் பாதுகாவல் புனித திருமுழுக்கு யோவான் இந்துலகிலே உமக்கு உந்தவராக இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேற்ற வரம் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெண்களில் யார் தொண்டப்பட்டு இயேசு கட்டித பிரகாரம் உன்னத தந்தை நோக்கி நம்பிக்கையோடு செபிப்போம். உள்ளதிருக்கிறங்கள் தந்தையே உமது பெயர் துயர் என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் உள்ளகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் நன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கின்ற தீமைகள் துன்பங்கள் நினைத்திருந்தும் எங்களை விடுவித்துங்கள். வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் புரிய உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் ஒன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் என்பிற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நிம்மதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். நிம்மதியை உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே, எங்கள் பாவங்களை பாராமடித்து அவை நம்பிக்கை கண்ணோக்கி உம்முடைய திருவடத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் வெற்றுமையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுதரின் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டா? என் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாய், எங்கள் மேல் இரக்கமாய், இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பெயர் பெற்றோரும் வாழ்த்து மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நல்லமடை. பாடலன் 434
பெரும் காவியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாகரூரை நினைத்து உயருறவாக நீ நெஞ்சில் பதித்து நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக, எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார்கள் ஒரே ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவனையும் அயலவரையும் அன்பு செய்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. யூபிலி ஆண்டு வேண்டுதல் சபம் உன்னகத்திருக்கிற தந்தையே, உம்முடைய திருமகனும் எங்கள் சோதனமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் சுயாவியாரம் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் அரசின் வருகைக்கான புனித நோக்கை எம்மில் மண்டலை செய்வதாக இனிமையின் சக்திகள் வெல்லப்பட்டு மதுமாட்சி என்றென்றைக்கும் வழிபடுத்துகின்ற புதிய உண்டகமும் புதிய வண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மாரடமும் படைப்பு அனைத்தும் புரட்சி செய்தர்களும் நச்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற முதலை எம்மில் புலிவீராகும். அருள் உண்டக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயனான எம்மிடம் மீளத் தூண்டுவதாகும். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய மக்கே முடித்தாக. ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.